Hello, good evening everybody. Welcome to NEET Bio Forum channel. Today is a National Science Day 2022. The National Science Day பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்தியாவிலே நம்ம இந்தியாவிலேயே படித்து இந்தியாவிலேயே நோபல் பரிசு பெற்ற ஒரே அறிவியல் ஹீரோ, ஒரே சயின்டிஸ்ட் தான் சர் சிவி ராமன். ஸோ சிவி ராமன் அவரோட ஃபுல் நேம் சந்திரசேகர வெங்கட ராமன். ஸோ இவர் வந்து 1888 நவம்பர் 7 திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊர் திருவானைக்கால். ஸோ அங்கே தான் அவர் பிறந்தார். ஸோ இவருக்கு வந்து சயின்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆக்சுவலாக அவர் வந்து ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா நிதித்துறையில். ஆனால் எப்போவுமே சயின்ஸில் எப்போவாவது ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார் எப்போவும். ஸோ அதனால் சயின்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பார். ஸோ அப்போ கொல்கட்டாவில் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணார். அப்போ கொல்கட்டாவில் ஒருக்கா ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஈரோப்பிலேருந்து ஒரு மாநாடு நடத்துனாங்க. ஸோ ஈரோப்பில் மாநாடு நடக்கிறதுக்காக இவர் வந்து அப்போ கப்பலில் தான் ட்ராவல் பண்ணணும். ஸோ அதுக்காக கப்பலில் போயிட்டுருந்தார். ஸோ அப்போ கப்பலில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது இவர் எப்போவுமே ரிசர்ச் பண்ணுறவர் இல்லை. ஸோ கையில் ஏதாவது திங்ஸ், சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் எப்போவுமே கொண்டு போவார் போகும்போது, ட்ராவல் பண்ணும்போது. அப்போ அவருக்கு எப்போது ஒரே டவுட்டு, ஸ்கை ஏன் ப்ளூ கலரில் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரே டவுட்டு. ஸோ அதை ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதனால் அந்த மெடிட்டரேனியன் சீனா மத்திய திரைக்கடல் பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்கை அவ்வளவு அழகாக ப்ளூ கலரில் தெரிஞ்சதும் இவர் திரும்ப கொஞ்சம் கூட அதை வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தார். அடுத்தது 1921 திரும்ப கொல்கட்டாவுக்கு திரும்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக அதை பற்றியே ரிசர்ச் பண்ணுறாரு. ஸோ ரிசர்ச் பண்ணும்போது தண்ணியில் வந்து சன்லைட்டை பாஸ் பண்ணி ஸோ அது என்ன கலரில் தெரியுது அப்படின்னு ஒப்சர்வ் பண்ணார் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ அது வந்து ப்ளூ கலரில் தெரிஞ்சிச்சு. அடுத்தது கிளிசரினில் சன்லைட்டை பாஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, ஸோ அது வந்து க்ரீன் கலரில் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் கலராக, அதாவது ஒவ்வொரு சொல்யூஷனையும் கிட்டத்தட்ட ஒரு 60 solution யூஸ் பண்ணார். அந்த 60 solutionலேயும் பார்த்திங்கன்னா லைட் பாஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கலரில் தெரிஞ்சி. ஸோ அப்போ அதுலேருந்து அவர் வந்து ஒரு புதிய ஒளியை வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ அடுத்து 1928 ஸோ இப்படி ரிசர்ச் பண்ணுறதுக்கான அந்த ஆய்வுக்கட்டுரையை வந்து சப்மிட் பண்ணுறாரு. ஆய்வுக்கட்டுரையை சப்மிட் பண்ணி ஸோ எல்லோரும் அக்செப்ட் பண்ணனால 1930 அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சி. ஸோ அப்போ ஒரு தண்ணிக்குள்ளே வந்து என்ன பொருள் இருக்குது அப்படின்னு லைட்டை வந்து பாஸ் பண்ணி அவரால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதை அக்செப்ட் பண்ணி தான் 1930 நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஏர்போர்ட் போகிறோம். ஸோ ஏர்போர்ட் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே நிறைய டிடெக்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ செக் பண்ணும்போது நமக்கு திங்ஸில் என்னெல்லாம் திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத அந்த டிடெக்டர் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த நம்ம சர் சிவி ராமன் கண்டுபிடிச்ச ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஸோ அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது, அதை ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம் சம்படி எல்லோரும் வந்து இது இருக்க மாட்டாங்க. ஸோ ஏதாவது போதைப்பொருள் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அதில் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபார் அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ நானோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அப்போ அந்த லைட்டை பாஸ் பண்ணும்போது இப்போ 500 நானோமீட்டர் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து 550 நானோமீட்டர் அப்படி காமிச்சிச்சுன்னா ஏதோ சம்திங் இதில் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இதை தான் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணவர் யார், நம்ம சர் சிவி ராமனோட சேர்ந்து ஒர்க் பண்ணவர் தான் கே.எஸ். கிருஷ்ணன் அப்படிங்கிறவர். ஸோ அவர் வந்து மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் படித்தவர். ஸோ விருதுநகர், மதுரையில் விருதுநகரில் உள்ளவர், அமெரிக்கன் காலேஜில் படித்தவர். ஸோ இவர் வந்து இவரோட சேர்ந்து வந்து இவரோட ரிசர்ச், நம்ம சர் சிவி ராமன் ரிசர்ச் பண்ணும்போதெல்லாம் இவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணவர். ஸோ நம்ம என்ன எப்போவும் பார்த்திங்கன்னா எப்போவும் பிஸி ஷெட்யூலில் போயிட்டே இருப்போம். ஸ்டூடெண்ட்ஸு, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு பிஸி ஷெட்யூலில் போயிட்டுருப்போம். என்ன பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் இந்த மாதிரி சயின்ஸ் டே, இந்த மாதிரி ஒவ்வொரு டேயும் வந்து நம்ம ஞாபகமாக வச்சுக்கணும் எல்லாருமே. ஓகே, தேங்க்யூ.